Hi friends, welcome to Jay Tailors. இன்னைக்கு சுடிதார் டாப்ல எப்படி வந்து neck design வைக்கிறது அப்படினு இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம Jay Tailors சேனலை subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான neck design நம்ம பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை வந்து skip பண்ணாம பாருங்க லாஸ்ட் வரைக்கும். இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலே போதும் பிகினர்ஸ் வந்து ஈஸியாக நெக் வந்து டிசைன் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் கேன்வாஸை யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக் டிசைன் கொடுக்க போகிறேன். திண்டுக்கல்ல வந்து கேன்வாஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா மீட்டர் வந்து 40 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். வெளியூரில் எல்லாம் எனக்கு எவ்வளோன்னு தெரியல, அந்தந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நான் 40 ருபீஸ்க்கு ஒரு 10 நெக் டிசைன்ஸாவது இந்த கேன்வாஸில் கொடுத்துர்லாம். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு டிசைனுக்கு தேவைப்படுற அளவு கேன்வாஸை நான் கட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓரளவு எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியும், நான் கட் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸ் வந்துட்டு வரைஞ்சிட்டு நெக் டிசைனை வரைஞ்சிட்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நான் நெக் டிசைன் கொடுக்க போகிறேன். சின்ன பிள்ளைங்களுக்குனால நான் 2 இன்ச் வந்து கழுத்து அகலம் வைக்கிறேன். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4.5 இன்ச் வந்து கழுத்து உயரம் வச்சுக்கிறேன். நம்ம வந்து 2.5 இன்ச் கழுத்து அகலம், 4.5 இன்ச் கழுத்தோட உயரம் வச்சதை அப்படியே ஒரு கோடு போட்டு பாக்ஸாக போட்டுக்கலாம். இப்போ பாக்ஸ் வந்து போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிசைன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4.5 இன்ச் கழுத்து உயரம் வச்சோம் இல்லையா, அதில் வந்து முதல் 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, தென் நெக்ஸ்ட்டு 3 இன்ச்சில் ஒரு மார்க்கு. 1.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 3 இன்ச்சில் ஒரு மார்க்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, 2 மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ 3வது இன்ச்சு, 3 இன்ச் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த 3 இன்ச்சில் இங்கிட்டு குறுக்க வந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சுக்கு குறுக்க 3/4 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த மார்க் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி டிசைன் வரைஞ்சிக்கலாம். இந்த குறுக்க வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சதையும் 1.5 இன்ச்சில் வரைஞ்சதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாட் ஷேப் இந்த இடத்துல கொண்டு வர போகிறோம். ஒரு பானை வடிவம் வந்து எடுத்துகிட்டு வரப்போகிறோம். டார்க்காக வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, டிசைன் வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இங்கேருந்து 3/4 இன்ச்சில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 3/4 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் 3/4 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறோம். அங்கங்கே 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு தான் நம்ம வரையணும். எந்த இடத்துலையுமே வந்து 1/4 இன்ச் 1/2 இன்ச் இந்த மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ போட்டுறக்கூடாது. அதாவது 1/4 இன்ச்சுன்னு சொல்ல வரல, ஒரு பாயிண்ட் கூட அதிகமாகவோ கம்மியாகவோ போட்டுறக்கூடாது. நம்மளுக்கு வந்து கரெக்டாக வேரியேஷன் வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒரு டிசைனாக வரைஞ்சி விட்டுக்கலாம். பிகினர்ஸ் வந்து அவசரப்படாமல் பொறுமையாக வரைங்க, ஈஸியாக தான் இருக்கும் இந்த நெக் டிசைன் நம்மளுக்கு. அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரைஞ்சதை.
இந்த பெண்டில் எல்லாம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கழுத்து டிசைன் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வந்து எப்படி வரைஞ்சிருக்கோன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரு சைடு நம்மளுக்கு வந்து நம்ம வரைஞ்சது விழுந்திருக்கு, இன்னொரு சைடு நம்ம வரையலை. இப்படி தூக்கி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னாலே ஆப்போசிட்டில் வரைஞ்சதோட அச்சு வந்து இந்த சைடு விழுகும் நம்மளுக்கு. அதை வந்து நம்ம அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் தூக்கி பிடிச்சி ட்ரேஸ் பண்ணிட்டேன், அதை இப்போ நான் டார்க்காக வரைஞ்சி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வரைஞ்சி விட்டுட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற துணியை சதுரமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் எந்த அளவுக்கு துணி தேவை அப்படின்னு டிசைனை மேலே எடுத்தே வச்சு கட் பண்ணி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டிச்சிங்கில் தான் பார்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, டிசைனை வந்து நம்ம துணி மேலே வச்சு கேன்வாஸை அப்படியே தைக்கிறோம். ஓரமாக தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி போடுறேனோ அப்படியே வந்து நீங்கள் பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணி தையல் போடுங்க. பென் வர இடத்துல, ரவுண்டு வர இடத்துல எல்லாம் பார்த்து பார்த்து தைச்சிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. அவசரப்படாமல் பொறுமையாக தைக்கணும். யாராக இருந்தாலுமே நெக் டிசைனுக்கு வந்து பொறுமையாக தான் தைக்க முடியும், அவசரமாக தைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதான் எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டோம் பாருங்கள். இப்போது இதுலேருந்துக்கு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு டிசைன் மட்டும் இல்லை, நம்மளுக்கு தோன்ற எல்லா டிசைனுமே வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். பெண்டுலையெல்லாம் கரெக்டாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் நெக் டிசைன். நம்ம பார்க்குறதுக்கு நெக் டிசைன் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டாப்பில் அட்டாச் பண்ணோம். அதுக்கு சுடிதாரோட கழுத்து பக்கத்தை எடுத்து அதை ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு நாஞ்ச் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டாப்போட அப்படியே உள் பக்கத்தை திருப்பி நம்ம சென்டர் நாஞ்ச் போட்டோம் இல்லையா, அந்த சென்டர் நாஞ்சும் நம்ம டிசைனோட சென்டர் நாஞ்சும் கரெக்டாக சொல்கிறத பாருங்கள். டாப்போட சென்டர் நாஞ்சும் நம்ம டிசைனோட சென்டர் நாஞ்சும் ஒன்றா ஒன்றா ஃபேஸ் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்றா ஒன்றா ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம். நம்ம துணி வந்து நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பின் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பின் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம 2 இன்ச் வந்து அகலம், 4.5 இன்ச் உயரம் வச்சு டிசைன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டிசைன் மேலேயே தையல் போட்டு வரணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வச்சு தையல் போடுறேன்னு பாருங்கள். உள்ளே வந்து வரைஞ்சி விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த வரைஞ்சது மேலேயே நம்ம தையல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். துணி வந்து நம்மளுக்கு துணியும் கேன்வாஸும் நகரக்கூடாது அப்படின்னு பின் பண்ணிட்டோம். இதை நான் இப்போ வந்து நம்மளுக்கு எதுவுமே நகராது. நம்ம வந்து கரெக்டாக அந்த எந்த இடத்துல வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்துக்கு மேலே கரெக்டாக வச்சு தையல் போடணும். பெண்டுலாம் பார்த்து பார்த்து திருப்பி தையல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம அந்த பெண்டு கரெக்டாக வச்சு தையல் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஷேப்பு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும்.
அங்கங்கே ஸ்டாப் பண்ணி தையல் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ். கேன்வாஸை பொறுத்த வரைக்கும் கேன்வாஸ் வந்து பெண்ட் பண்ணி வளைஞ்சு கொடுக்காது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வச்சு தையல் போடணும். அதோடய ஷேப்புக்கு நம்ம போயிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஷேப்புக்கு தான் அதை கொண்டு வந்து தையல் போட்டு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். எந்த இடத்துல தையல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வரைஞ்சி விட்டதுக்கு மேலேயே நம்ம தையல் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து தனியாக தூக்கிட்டுருக்குங்களா, இது தான் வந்து வெளியே வரணும். இதுக்கு மேலேயே நான் தையல் போட்டிருக்கேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிடலாம். நம்ம வரைஞ்சதுக்கும் தையல் போட்டதுக்கும் ஒரு கால் இன்ச் முன்னாடி வச்சு கட் பண்ணலாம். கால் இன்ச்சுன்னு தேவையில்லை, கொஞ்சம் முன்னாடி வச்சு கட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே கட் பண்ணுறேன்னு தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக நான் நாஞ்ச் போட்டுக்கிறேன். இந்த நாஞ்ச் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங்லாம் ஈஸியாக திருப்ப முடியும், இல்லைன்னா நம்ம திருப்புறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்படணும். அங்கங்கே வந்து நாஞ்சு போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே பேக் சைடில் இருக்கிறத ஃப்ரண்ட் சைடுக்கு நான் திருப்ப போகிறேன். அந்த டிசைனை திருப்பிட்டு ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். ஓரத்தில் நம்ம தையல் போட்டால் தான் நம்மளோட டிசைன் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். கேன்வாஸ் யூஸ் பண்ணி கழுத்து டிசைன் வைக்கிறதுலேயே வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் எல்லா மெத்தடை விட இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ் இதை கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட டைரக்ட் கிளாஸ் வர நிறையா பேருக்கு நான் இந்த மெத்தட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லி கொடுப்பேன். இந்த மெத்தட் தான் எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுப்பேன். இதை அவங்க போட்டு நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் அடுத்த மெத்தடை நான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம வெறும் டிசைனை மட்டும் எடுப்போம், இப்படி மொத்த நெக்கோடு சேர்த்து எடுக்க மாட்டோம். அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரத்தில் தையல் போட்டு முடிக்க போகிறோம். இப்போ ஓரத்துலேயே தையல் போட்டு முடிச்சிட்டோம். டிசைன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு டிசைன் முடிகிற இடத்துல நம்ம தையல் போட போகிறோம். கால் இன்ச் கேப்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த எட்ஜிலேயே வந்து தையல் போடணும், ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து பேக்கில் இருந்த டிசைன், அதாவது பின்பக்கம் இருந்தது, நம்மளுக்கு முன்னாடி கழுத்துக்கு வந்துருச்சு, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நான் கழுத்தை சுற்றி லேஸ் ஒர்க் டிசைன் வந்து கொடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய டாப்பில் வந்து நான் லேஸ் ஒர்க் டிசைன் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் இந்த இதுக்கும் நான் கொடுத்துக்க போகிறேன். எங்கெங்கே பெண்டு வருதோ அங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி எக்ஸ்ட்ரா லேஸ் விட்டு நம்ம எடுத்துக்கணும், கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு இந்த எட்ஜிலேயே வச்சு தையல் போட்டே வரணும். இந்த டிசைனோட எட்ஜு மேலே வச்சு தையல் போட்டே வரணும்.
இந்த லேஸ் ஒர்க் கொடுக்கறது ஸ்டோன் ஒர்க் கொடுக்கறதெல்லாம் நம்மளோட சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல லுக்கு சூப்பராக கிடைக்கும், நீ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான் நம்ம கொடுத்துக்குறோம். தையல் போடும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெண்டுலாம் ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு தான் தையல் போட்டு வரணும். இல்லைன்னா நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அந்த பெண்டு நம்ம கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா டிசைன்லாம் வந்து ரவுண்ட் டிசைன் மாதிரியே நம்மளுக்கு தெரியும். எந்தெந்த இடத்துல பெண்டு வருதோ அந்தந்த இடத்துலலாம் கரெக்டாக நிப்பாட்டி நிப்பாட்டி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு தான் தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் பாருங்கள் டிசைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டாப் துணி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சம் நீளமாக துணியை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு கால் இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கால் இன்ச்சில் தையல் போட்டுக்கிட்டேன். இப்போது எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நான் தையல் போடுறது போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டில் கட் பண்ணிடக்கூடாது. அந்த ஒட்டில் கட் பண்ணோம்னா நம்ம உள்ளுக்குள்ளேருந்து துணியை வெளியே எடுக்கும்போது பிரிஞ்சிட்டு வந்துடும். கொஞ்சம் துணி விட்டுட்டு கட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ கட் பண்ணிட்டோம். ஒரு விளக்கமாறு குச்சியை விட்டுட்டு நான் உள்ளேருந்து வெளியே வந்து நல்ல பக்கத்தை எடுக்கிறேன். இப்போ வந்து டாப்பில் எங்கெங்கே வந்து அந்த டிசைன் வைக்கிறேன்னு பாருங்கள். அந்த பெண்டில் வந்து நான் அந்த டிசைனை வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு அதுக்கு அளவான கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா எந்த இடத்துல வைக்கிறேன்னு? அதே மாதிரி அடுத்து நம்மளுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மூணு பீஸ் தான் நம்மளுக்கு வருது. ஸோ அந்த இது வந்து அப்படியே வச்சுக்கலாம். மூணே வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்குனால சின்ன பெண்டு தான் இருக்குது. இப்படி வச்சு நம்ம தையல் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பேக் சைடு திருப்பி வச்சு எட்ஜிலேருந்து தையல் போட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக எந்த பெண்டில் வச்சு உங்களுக்கு நான் காமிச்சனோ அந்த இடத்துலேருந்து வச்சு தையல் போட்டே வரணும். ஒரு சைடை வந்து ஒரு சைடில் வச்சு தையல் போட்டு அடுத்த சைடை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஒரு சைடில் தைச்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த சைடும் கரெக்டாக வச்சு தைச்சு முடிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிளான நெக் டிசைன் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பிகினர்ஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கும் வந்து பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம ஜெய் டெய்லர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.